வணக்க நண்பர்களே, மறப்பது மனிதன் இயல்பு, அதை நினைப்படுத்துவது புரட்சியாளனின் கடமை என்ற கூற்றுக்கிழங்க இன்றைய பதிவானது அமைய இருக்கிறது. இந்த பதிவில் குறிப்பாக இந்திய அரசையோ இந்திய இராணுவத்தையோ கொச்சைப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்பது எனது நோக்கமல்ல. ஆனாலும் கடந்த காலத்தில் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை எமது இளைய சமுதாயத்துக்கு கடத்திவிட வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த பதிவை மேற்கொள்ளுகின்றேன். கடந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 1987 இந்திய இராணுவம் இலங்கைக்கு வருகிறது, ஈழத்துக்கு வருகிறது. குறிப்பாக ஈழத்தமிழக நம்பிக்கொண்டார்கள், ஈழத்தமிழர்களுக்கு நல்ல ஒரு காலம் கிடைத்துவிட போகிறது, எமக்கான தனி நாடு கிடைத்துவிட போகிறது, இந்திய இராணுவம் வந்து எமக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தர போகிறது என்று நம்பியிருந்தார்கள். அவர்களை கூட ஆராய்ச்சி எடுத்து நிச்சயமாக மாலை போட்டு வரவேற்றார்கள். இறுதியில் வேலியே பயிரை மேய்ந்தது போல அந்த கதையானது, அந்த நிகழ்வானது நடைபெற்றது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். வழக்காட்சிகளில் பல விடயங்களை பற்றி பார்த்திருப்பீர்கள். இந்திய இராணுவம் இலங்கைக்கு வந்து செய்த கொடுமைகள், ஈழத்தமிழர்களை கொன்றளித்தார்கள், எல்லா விடயமான எல்லா வகையான வேதனைகளையும் ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்துவிட்டு 1990 மார்ச் மாதம் பங்குனி மாதம் 31 இந்தியாவுக்கு திரும்புவதாக முடிவெடுத்து ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம் 1 உலக முட்டாள்கள் தினத்தன்று இந்தியா சென்றடைந்தார்கள். முட்டாள்கள் தினத்தன்று இந்திய இராணுவம் ஈழத்தமிழர்கள் தமிழீழ இராணுவத்திடம் தோற்று இந்தியா திரும்பியது என்பது உண்மையான வரலாறாக இன்றளவும் இருக்கிறது என்பதை நினைப்படுத்துவதற்காகத்தான் இந்த பதிவை நான் மேற்கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த விடயமானது நிச்சயமாக இந்தியா என்கின்ற இந்திய இராணுவம் நமது இராணுவம் நினைக்கின்ற சிலருக்கு வேதனையை தருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உண்மையை நாங்கள் மறைப்பதற்கு ஏதும் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால், இந்த விடயத்தை சில ஆய்வாளர்கள் எவ்வாறு பார்ப்பார்கள், இந்தியாவானது எவ்வாறு ஈழத்துக்கு வந்தார்கள், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் என்று பார்க்கின்ற வேளையில் அவர்களுடைய பார்வை பூகோள அரசியலின் படி இருக்கிறது. பூகோள அரசியலின் படி அவர்கள் சொல்கிறார்கள், இலங்கை அரசானது, சிங்கள அரசானது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்ததாகவும், இந்திய அரசானது ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள், அதனால் அவர்கள் வேண்டுமென்று இலங்கையை தங்களுடைய பக்கம், அது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவானது இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொண்டதாக குறிப்பிடுவார்கள். ஆனால் இங்கே நான் அந்த பூகோள அரசியலை ஒரு புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு, ஈழத்தமிழர்களுக்கு இந்தியாவானது தனிப்பட்ட காங்கிரஸ் கட்சியினருக்குமான அந்த விடயமாகத்தான் என்னுடைய பார்வை இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தீர்கள் சொன்னால், கடந்த காலத்தில் நாங்கள் எல்லோரும் குறிப்பிடுவோம், ராஜீவ்காந்தியை வந்து ஈழத்தில் அங்கே சிங்கள இராணுவம் ஒருவன் அந்த துப்பாக்கியால் பிடியால் தலையில் ஓங்கி அடித்தான் என்கிற வரலாறு தான் இன்றளவும் எங்களிடம் காணொளி ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், நேரு அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நேரு அவர்கள் முதல் முதலாக இலங்கைக்கு வந்து கொழும்பில் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மேடை ஒன்றில் பேசுகின்ற வேளையில் அந்த மேடையானது உடைத்து அங்கே நேரு அவர்கள் அடித்து விரட்டப்பட்டார் சிங்களவர்களால் என்பது வரலாற்றில் எவரும் பேசுவதில்லை. எனது கடந்த கால காணொளியை கூட அந்த விடயம் சார்ந்து பேசியிருந்தேன். ஆகவே நேரு அடித்து துரத்தியதன் காரணமாக இந்திரா காந்தி அவர்கள் சிங்களவர்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்க வேண்டும், சிங்களவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் நேரடியாக இராணுவத்தை அனுப்பினால் உலக நாடுகள் தலையிடும், ஆகவே இராணுவத்தை அனுப்பாமல் அங்கே ஈழத்தில் எவ்வாறு இந்த சிங்கள அரசை தாக்க முடியும் என்கின்ற ஒரு சதி திட்டமாகத்தான் இந்த ஈழத்தமிழர்களுக்கான பயிற்சியாக போராளிகளை அழைத்து வந்து இந்தியா பயிற்சி கொடுத்து மீண்டும் இலங்கை இராணுவத்தோடு மோத விட்டார்கள் என்கின்ற விடயத்தை நான் அவ்வாறு தான் பார்க்கின்றேன். ஏன் என்று சொன்னால், பங்களாதேஷ் என்கின்ற நாட்டை பாகிஸ்தானில் இருந்து பிரித்துக் கொடுத்த இந்திரா காந்தி அவர்கள் ஈழத்தை, தமிழ் ஈழத்தை உடனடியாக பெற்றுக் கொடுத்துட முடியும் அன்றைய நேரத்தில். ஆனாலும் இந்திரா காந்தி அவ்வாறு செய்யாமல் ஈழத்தில் ஏற்கனவே போராடி கொண்டிருந்த, குறிப்பாக சொல்ல போனால் ஆயுதம் எடுத்து போராடி கொண்டிருந்த இளைஞர்களை, அங்கே இருந்த அமைப்புகளை அழைத்து வந்து இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி கொடுத்தார் என்பதுதான் உண்மையான விடயம். இங்கே ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கின்ற, அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளை கேட்டீர்கள் என்று சொன்னால், ஈழத்தில் இருக்கின்ற, குறிப்பாக திருமாவளவன் கூட மேல் கூறியிருந்தார், ஈழத்தில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்தியா பயிற்சி கொடுத்திருக்காவிட்டால் அவர்கள் வெறும் கொரில்லா போராளிகளாகவே இருந்திருப்பார்கள், அவர்கள் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்க மாட்டார்கள் என்கின்ற அறிவிலியான பேச்சுக்களை தமிழ்நாட்டிலிருந்து சில அரசியல்வாதிகள் பேச கேட்டிருக்கின்றேன். ஆனால் அங்கே நான் மீண்டும் அதை கண்டித்து கூட பதிவு செய்திருக்கின்றேன். அவர்கள் அங்கே ஒன்றும் கிட்டிப்புள்ளு அடித்துக் கொண்டிருந்தவர்களை கொண்டு வந்து பயிற்சி கொடுக்கவில்லை, அங்கே ஏற்கனவே ஆயுதம் எடுத்து போராடி கொண்டிருந்த போராளிகளை அழைத்து வந்துதான் நீங்கள் பயிற்சி கொடுத்தீர்கள் என்பதை என்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருந்தேன். அதன்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே இருக்கின்ற டிலோ புலட், இபிஆர்எல் மற்றும் விடுதலை புலிகளை அழைத்து வந்து அங்கே பயிற்சி கொடுக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் மீண்டும் ஈழத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள், ஆயுதங்களும் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அந்த ஆயுதங்கள் உண்மையை சொல்ல போனால் அது ஒரு தேவையில்லாத ஒரு துருப்பிடித்த ஆயுதங்களை தான் கொடுத்து அனுப்பினார்கள். அவர்களுக்கு நோக்கம் அங்கே ஈழத்தில் தமிழ் ஈழத்தை இவர்கள் பெற்றுவிட வேண்டும் என்பது நோக்கமல்ல இந்தியாவினுடைய நோக்கம். ஆனால் அங்கே சிங்கள அரசை எதிர்க்க வேண்டும், இதன் ஊடாக தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய அதிகாரத்தை அங்கே நிறுவ வேண்டும் என்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய
ஏற்பாடாகத்தான் இந்த பதிவை இந்த விடயங்களை நாம் பார்க்கின்றேன். அந்த வகையில் வருகின்ற வேளையில் அங்கே இவர்கள் அங்கே தாக்குதல்களை நடத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இருக்கின்ற வேளையில் தாங்கள் அமைதி காப்போம் என்கின்ற பெயரில் இந்திய ராணுவம் அங்கே குதிக்கிறது. இந்திய ராணுவம் குதிக்கின்ற வேளையில் ஆரம்பத்தில் வரவேற்ற ஈழத் தமிழர்கள் பின்பு வேலியே பயிரை மேய்கின்ற வேளையில் நிச்சயமாக விடுதலை புலிகளோடு நிச்சயமாக இந்திய ராணுவம் மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சிலர் இங்கே தமிழ்நாட்டில் மீண்டும் சிலர் குறிப்பிட்டார்கள், நாங்கள் எப்பொழுதுமே அகிம்சை வழியாக போராட வேண்டும், ஆயுதத்தை எடுத்து போராடக்கூடாது. நிச்சயமாக நாங்கள் அகிம்சையிலும் போராடினோம். குறிப்பாக சொல்ல போனால் அண்ணல் காந்தியடிகளை விட மிகச்சிறந்த ஒரு அகிம்சையில் திலீபண்ணன் அவர்கள் போராடினார்கள், அன்னை பூபதி அம்மா அவர்கள் போராடினார்கள். ஆனால் அகிம்சைக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்களையும் கொன்றளித்தது இந்திய ராணுவம் என்பதுதான் உலகத்தில் மிகப்பெரிய வேதனையான விடயம் என்பதை இங்கே பதிவு செய்கின்றேன். குறிப்பாக சொல்லப்பட்ட அண்ணன் திலீபன் அவர்கள் நீர் கூட அருந்தாமல் தன் உயிரை சிறுக சிறுக கொடுத்து தமிழ் ஈழத்துக்கு எப்படியாவது தனிநாடு அடைந்துவிடும் இந்திய ராணுவம், நிச்சயமாக அகிம்சைக்கு பேர் போன நாடு, அகிம்சையின் ஊடாக தன்னுடைய வெற்றி அடைந்த நாடு என்று உலக நாடுகள் நம்பிக்கொண்டிருக்கிறது, அந்த நாடு அகிம்சையை நிச்சயமாக கொன்று விடாது, அவங்களுக்கு ஏதாவது நன்றி செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் திலீபன் அண்ணா இருந்தார். ஆனால் திலீபன் அண்ணாவையும் கொன்று அன்னை பூபதி அம்மாவையும் கொன்று அதற்கு பின்பாக ஈழத்தமிழர்களை கொன்றொழித்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சில விடயங்களை சொல்கின்றேன். வல்வெட்டித்துறை படுகொலை ஏறக்குறைய 64 நபர்களை அங்கே பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் இந்திய ராணுவம் பெரிய தங்களுடைய கனரக வாகனங்களை ஏற்றி எல்லாம் கொன்றிருக்கிறார்கள். நண்பர்கள் நினைத்து பாருங்கள், இந்திய ராணுவம் பாதுகாக்க வந்த ராணுவம் ஈழத்தமிழர்களை பாதுகாப்பார்கள், ஈழத்து பெற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்ற எங்கள் நம்பிக்கையை சிதைத்தது இந்திய ராணுவம் என்று சொன்னார் நம்புவீர்களா நண்பர்களே? குறிப்பாக சொல்லப்போனால் ஈழத்தமிழர்களின் தொப்புள் கொடி உறவுகள் அங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற வேளையில் ஈழத்தமிழர்களை வந்து கொன்றளித்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஜாழ்ப்பாணத்தில் நடந்த படுகொலை கூட நண்பர்களே 68 நபர்களை அங்கே சுட்டுக் கொன்றார்கள். அதற்கு பின்பாக வேறு ஒரு இடத்தில் 64 நபர்களை இவர்கள் பலி செய்த. இவர்கள் அனைவரும் போராளிகள் அல்ல, அவர்கள் அனைவரும் பொதுமக்கள், குழந்தைகள், பிள்ளைகள், பெண்கள், அம்மாக்கள், அப்பாக்கள் என்பதை எமது மக்கள் இன்றைக்கு மறந்துவிடக் கூடாது என்பதை இங்கே பதிவு செய்கின்றேன். இந்திய ராணுவம் நிச்சயமாக ஈழத்துக்கு வந்து தன்னுடைய இன வரி, கொலை வரி, காம வரியை நடத்தியது என்பதுதான் உண்மையானபடிய நண்பர்களே. இன்றைக்கு இன்றைய நாளானது அதை நினைவுபடுத்துகின்ற நாளாக இருக்கிறது. விடுதலை புலிகளோடு இந்திய ராணுவம் மாத்திரம் போராடவில்லை நண்பர்களே, அங்கே டெலோ இந்தியாவுக்கு செம்பாக வேலை செய்தது, புலட் இந்தியாவுக்கு செம்பாக வேலை செய்தது, இபிஆர்எல்எஃப் இந்தியாவினுடைய செம்பாக நின்று வேலை செய்து கொண்டிருந்தது. இப்படியாக அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய துரோக பட்டியல் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியலில் குதித்து விட்டார்கள். அனைவரும் துரோகிகள் தான் கடந்த வரலாற்றில் நண்பர்களே. விடுதலை புலிகள் மிகவும் சொட்டமான போராளிகளை வைத்துக் கொண்டு இந்திய ராணுவம் நிச்சயமாக நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், பாகிஸ்தானோடு இந்தியா மோதுகிறது என்று சொன்னால் ஏதாவது ஒரு பேரை வைத்துக் கொண்டு அவர்கள் மோதுவார்கள். இந்த நடவடிக்கைக்கு இந்த பேர் என்று. அதே போல மிகவும் சொற்பமாக இருக்கின்ற விடுதலை புலிகள் மீது ஈழத்தின் 4 பெரிய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டார்கள். அது குறிப்பாக சொல்ல போனால் பவான் நடவடிக்கை என்று சொல்கிறார்கள், அதுக்கு அடுத்ததாக விராத் நடவடிக்கை என்று எடுத்தார்கள், அதற்கு பின்பாக திரிசூல் என்ற நடவடிக்கை எடுத்தார்கள், மும்முனை தாக்குதல் நடவடிக்கை செய்தார்கள், அதற்கு பின்பாக எமது தேசிய தலைவரை சுட்டு கொண்டளிக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் செக்மேட் என்று அழைக்கப்படுகின்ற அரசனை செயலிழக்க செய்யும் அந்த நடவடிக்கையும் செய்தார்கள். இறுதியில் ஆணியே பொடுங்க முடியாமல் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி உலக தின முட்டாள்கள் தினத்தன்று இந்திய ராணுவம் முட்டாளாக இந்தியா திரும்பியது. இதை காங்கிரஸ் பொறுப்பேற்று நடத்தியது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. அத்தோடு இன்னொரு விடயத்தையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்திய ராணுவமானது மீண்டும் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிறது. தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி சென்று வரவேற்கவில்லை, அவர்களை சென்று பார்க்கவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை வைத்து இன்றைக்கு திராவிட அரசியல், திராவிட மாதிரி அரசியல், திராவிட மாடல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், திராவிட மாதிரி அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற நபர்கள் ஈழத்தமிழர்களுக்கு முட்டுக் கொடுத்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் இங்கே போராடினார் கருணாநிதி அவர் மிகப்பெரியவர் என்பது போல் காட்ட முனைக்கிறார்கள். அவ்வாறு இல்லை நண்பர்களே, உண்மையை நான் சொல்கிறேன் கேளுங்கள். அங்கே சென்று மிக சொற்பமான காச்சட்டை அணிந்து கொண்டு இருக்கின்ற போராளிகளை உங்களால் கொலை செய்ய முடியவில்லை, அவர்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை, எங்களுடைய தேசிய தலைவரை கொலை செய்ய முடியவில்லை, இவர்களை கொலை செய்த முடியாத நபர்கள் மீண்டும் வருகின்ற வேளையில் நான் எதற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக கருணாநிதி இந்திய ராணுவத்தை வரவேற்க செல்லவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஆனால் இதை எவரும் கூறவில்லை. இன்றைக்கு அதே கருத்தை மாற்றி புரட்டிவிட்டு எவ்வாறு சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஈழத் தமிழர்களை கொன்றளித்ததன் காரணமாகத்தான் நாங்கள் கருணாநிதி அவர்கள் செல்லவில்லை என்கின்ற ஒரு பொய்யான கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், ஈழத் தமிழர்களை கொன்றளிக்கிறார்கள் ஏறக்குறைய 3 ஆண்டுகள்
கொண்டொழித்தார்கள். அந்த வலை கருணாநிதி என்னத்தை புடுங்கிக் கொண்டிருந்தார் என்று எவரும் கேட்கவில்லையே. அன்றைய நேரத்தில் அங்கே தமிழர்கள் இருந்தார்கள், அவர்களை கூட்டி வைத்து மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை செய்து நிறுத்தியிருக்கலாமே, அவ்வாறு செய்யவில்லையே. ஏறக்குறைய 25,000 ஈழத்தமிழர்களை கொன்றொழித்த இந்திய அரசுக்கு இன்று வரை உலகத்தில் எவரும் நீதி கேட்கவில்லையே. ஏன் இன்றைக்கு ஐநாவில் ராஜபக்ச குடும்பம் 2,00,000 மக்களை ஈழத்தமிழர்களை கொன்றொழித்து விட்டார்கள் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஐநாவில் இருக்கின்ற குழுக்கள் எல்லாம் இந்தியாவானது ஈழத்தமிழர்கள் 25,000 மேற்பட்ட தமிழர்களை கொன்றொழித்தார்கள், அவர்களுக்கான அவர்களுடைய நிலம் வளம் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எவருக்குமான உரிமைகளை கேட்கவில்லையே. ஏன் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் இலங்கை அரசு மீது இருக்கிறது, இலங்கை அரசு மீது நிச்சயமாக கொலை குற்றம் சுமத்தப்பட வேண்டும், அந்த அரசானது ஈழத்தமிழர்களை கொன்றொழித்ததில் மாற்றுக்கருத்து இல்லை, மகிந்த ராஜபக்ச குடும்பம் தூக்கில் ஏற வேண்டும் மாற்றுக்கருத்து இல்லை, அதே போல காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் தூக்கில் ஏற வேண்டும் என்பதை இன்று வரை எவரும் போராடுவதில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் ஐநாவில் இருந்து எவரும் இந்தியா ஈழத்தமிழர்களை கொன்றொழித்தார்கள், அதுக்கான நீதியை கேட்பதற்காக எவரும் குரல் கொடுப்பதில்லை என்பது வேதனையான விடயம். இங்கேதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இதற்காக இந்த வேளையில் நான் கூட நான் சில வேளைகளை சிந்திப்பேன். ஐநாவில் போராடுபவர்கள் கூட இந்தியாவுக்கு செயல்பட்டு இந்தியாவினுடைய அந்த தயவின் தான் இவர்களும் போராடுகிறார்களோ, தங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு விடுவார்கள், அதனால் இவர்களுக்கு ஆதரவு அளித்து ஈழத்தின் மீது அந்த பிரச்சனைகளை குற்றங்களை திருப்பி விடலாமோ என்கின்ற நோக்கில் செயற்படுகிறார்களோ என்ற ஐயம் எனக்கு கூட வருகிறது. அந்த விடயங்கள் சார்ந்து எமது மக்களும் சிந்திக்க வேண்டும். ஐநாவில் நான் சொல்கின்றேன், இந்தியாவும் குற்றம் கொலை குற்றம் சுமத்தப்பட வேண்டிய நாடுதான். அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியில் அன்றைய நேரத்தில் இருந்தவர்கள் அனைவரும் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு இன்றைக்கு தூக்கில் ஏற்றப்பட வேண்டியவர்கள். நண்பர்களே, 25,000 மேற்பட்ட ஈழத் தமிழர்கள் அப்பாவிகளை கொன்றொழித்தார்கள், பெண்களை கற்பழித்தார்கள், அதை நாங்கள் கண்கூடாகவே பார்த்திருக்கின்றோம். கேவலமான ஒரு இந்திய ராணுவம் என்று சொன்னால் உண்மையில் வரலாற்று மறந்துவிட முடியாது, நாங்கள் பார்த்து அனுபவித்த உண்மைகள். நண்பர்களே, அந்த நேரத்தில் இன்றைக்கு வந்து சொல்கிறார்கள், விடுதலை புலிகள் இளைய மாணவர்களை கூட பயிற்சி காலத்தில் சேர்த்திருந்தார்கள், அவர்கள் போராடுவதற்காக இணைத்திருந்தார்கள் என்று. நான் சொல்கின்றேன், அந்த நேரத்தில் இந்திய ராணுவம் ஈழத்துக்கு வந்த வேளையில் அங்கே இருந்த பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களை வழிமறைத்து, இது முக்கியமான உண்மையான விடயம், வழிமறைத்து நீங்கள் எந்தெந்த இயக்கத்துக்கு போக விரும்புகிறீர்கள் என்று பிரித்து அந்த மாணவர்களை அந்தந்த இயக்கத்தோடு இணைத்து வைத்தார்கள். இது இந்திய ராணுவம் செய்த உண்மையான செயற்பாடு. நண்பர்களே, அந்த வேளையில் நீங்கள் நினைக்கவில்லையா மாணவர்களை கொண்டு போய் நாங்கள் சேர்க்கிறோம் என்று இந்திய அரசு ஏன் கேட்கவில்லை? இந்திய அரசு ஏனி அரசியல்வாதிகள், முட்டாள் அரசியல்வாதிகள் இந்தியாவுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் கேட்கவில்லையே? இவ்வாறான விடயம் எல்லாம் நடைபெற்றது. கற்பழித்த இந்திய ராணுவம் நினைத்து பாருங்கள், எவ்வளவு கேவலமான விடயம். எங்களுடைய தமிழ் பெண்களை கற்பழித்து இவ்வாறான ஒரு கேவலமான செயற்பாட்டை ஈழத்தை செய்தார்கள், யாரும் மறந்துவிட முடியாது. நண்பர்களே, 1987 முதல் 1990 வரை இந்திய ராணுவம் ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய கொடூரத்தை செய்தது. இந்த விடயங்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, இன்றைக்கு இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இன்றைக்கு ஈழத்தில் இருக்கின்ற முட்டாள் அரசியல்வாதிகள் இன்றைக்கும் இந்தியா தான் எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகிறது, இந்தியாவை விட்டுவிட்டு நாங்கள் எதுவும் பிடுங்க முடியாது என்று இன்றைக்கு கட்டுக்கதைகளை விட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஏனென்றால் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்கிறேன் நண்பர்களே, அமெரிக்கா என்கின்ற மிகப்பெரிய ஆதிக்க வல்லரசுக்கு கீழே இருக்கின்ற மிகச்சிறிய நாடு தான் கியூபா என்கின்ற நாடு. அந்த நாடானது மிகப்பெரிய அரசான வல்லாதிக்க அரசியை எதிர்த்து நின்று இன்று வரை ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் அந்த நாட்டுக்குள் செல்ல முடியாது, தன்னுடைய கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு தன்னுடைய தற்சார்பு பொருளாதாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய சாத்தியம் என்று. அதே போல இந்தியாவானது ஈழத்துக்கு வந்து தமிழ் ராணுவத்திடம் தோற்று திரும்பி ஓடியது என்பது இன்றைக்கும் கருப்பு புள்ளியாக இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை நினைப்படுத்த விரும்புகின்றேன். இது வரலாற்றில் நடந்த உண்மைகளை தான் கூறுகிறேன் நண்பர்களே. இங்கே இந்தியாவை வசைபாட வேண்டும், இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பது எனது நோக்கம் இல்லை என்பதை மீண்டும் நினைப்படுத்துகின்றேன். ஆனால் வரலாற்றை எமது இளைய தலைமுறைக்கு கடத்த விரும்புகின்றேன். தமிழர்கள் நண்பர்களே, வெட்டு கொண்டு துண்டு ரெண்டு என்று பேசுவார்களே தவிர, நிச்சயமாக ஒரு விடயம் என்று சொன்னால் செய்யல்ல செத்துமடி என்பது தமிழன் விடயமாக இருக்குமே தவிர, அங்கே நின்று வாய் வீச்சோ அல்லது வாயால் பேசிவிட்டு வந்து விடுவது எமது நோக்கம் இல்லை. வரலாற்றில் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், எமது ரத்தம் எமது ரத்தத்தில் எமது மரபணுவில் இருக்கின்ற வீரமானது. நிச்சயமாக ஈழத்தமிழர்கள் உலகத் தமிழர்கள் நிச்சயமாக அந்த வீரத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிடம் என்கின்ற போர்வையில் அந்த வீரம் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. அதை மீண்டும் அந்த சீமா நபர்கள் உங்களுடைய ரத்தமானது இவ்வாறான மழுங்கடித்து மற்றவர்களிடம் மண்டியிடுவது உங்களுடைய இனத்திலே இல்லாத விடயம் என்பதை இன்றைக்கு மீண்டும் நினைப்பற்றி எமது தமிழர்கள் இன்றைக்கு புரட்சி கொண்டு எழுந்து வருகிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டு தமிழ் தேசிய அரசு மலரும், அதே போல் ஈழத்திலும் தமிழ் தேசியம் மலரும் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இல கொண்டுதான் இனத்தின் விடுதலை மீண்டும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொலுங்கும்.